നാരായണം നമസ്കൃത്യ നരഞ്ചൈവ നരോത്തമം ദൈവീം സരസ്വതീം ചൈവ തതോ ജയമുദീരയേത്. നമസ്തുതേ വ്യാസവിശാലബുദ്ധേ ഉല്ലാരവിന്ദായ തപത്രനേത്ര യേന ത്വയാ ഭാരതതൈലപൂർണഃ പ്രജ്വാലിതോ ജ്ഞാനമയപ്രദീപഃ. വസുദേവസുതം ദേവം കംസചാണൂരമർദനം ദേവകീ പരമാനന്ദം കൃഷ്ണം വന്ദേ ജഗദ്ഗുരും. മൂക്കം കരോതി വാചാലം പങ്കും ലംഘയതേ ഗിരിം യത്കൃപാതമഹം വന്ദേ പരമാനന്ദമാധവം. நாற்பத்தி ஒன்னாவது வகுப்புல சில விஷயங்கள் திருப்பி சொல்றேன். ஆனி உத்திரம் அப்படின்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். அது சரியில்லை, பங்குனி உத்திரம் தான் சரி. அஸ்வினில இருந்து ஆனி வந்தது அப்படின்னு எனக்கு ஞாபகம். ஒரு கேள்வி கேட்கல, எழுதி அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். கேள்வி வந்து, ஆசை இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் கூட செயல்கள் செய்கிறோம், அதையும் பலன் எதிர்பார்த்து தான் செய்வதாக கூற முடியுமா? நான் கர்மண்யேவ அதிகாரஸ்தே ஸ்லோகம் ஏற்கனவே எடுத்தேன், மறுபடியும் அதை எடுப்போம். ரெண்டாவது அத்தியாயம் பார்க்கும்போது பார்ப்போம். அதுல கர்மன் ஏவ அதிகாரஸ்தே, செயல் செய்ய மட்டும்தான் உனக்கு உரிமை. மா ஃபலேஷு கதாச்சன, பலனில் ஒருபோதும் இல்லை அப்படின்னு பார்த்தோம். அது சொல்லும்போது சொன்னேன், பொதுவா உலகத்துல எல்லாரும் பலனை எதிர்பார்த்துதான் காரியங்கள் செய்வாங்க. உலகியல் ஜனங்களால பலனை எதிர்பார்க்காம வேலை செய்ய முடியாது. அதனால ரஜினிகாந்த் கூட அந்த மாதிரி ஒரு தடவை சொன்னாருன்னு, சர்ச்சைக்கு உள்ளானாருன்னு சொன்னேன் நினைக்கிறேன். விவேகானந்த சாமி பலனை எதிர்பார்க்காம செய்யணும் அப்படின்னு சொல்லிக்க, அது ரொம்ப பிரபலமா இருக்கு. அப்ப அதுக்கு மாத்தி ரஜினிகாந்த் சொல்லும் போது அது ஒரு பிரச்சனையாச்சு. அந்த ரஜினிகாந்த் எந்த அடிப்படையில சொன்னாருன்னா, பூஜ்ய சுவாமிஜி சொன்னதனுடைய அடிப்படையில் அவர் சொன்னார். பிரயோஜனம் அனுதிஷ்ய மந்தோபின பிரவர்த்ததே, பிரயோஜனம் இல்லாம முட்டாள் கூட வேலை செய்ய மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான் அப்படின்ட்டு
ஒரு ஸ்லோகம் இருக்கு. நான் அதை பார்க்கறது விதம் வேற, நான் ரெண்டு பேருக்கும் நடுவில் மூணாவது அல்லது ரெண்டு பேருக்கும் அப்பாற்பட்டு மூணாவது ஒரு வழி வச்சிருக்கிறேன். அதில் சொன்னேன்னு நினைக்கிறேன், கீதையிலேயே கூட ஒரு இடம் வருது, பகவானே சொல்றாரு, மூணாவது அத்தியாயம், நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன. ந அனவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்த ஏவச்ச கர்மணி. முன்னாடி இருந்தே கூட அது பார்க்கலாம், நாம் மறுபடியும் ஒரு தடவை பார்க்க வேண்டிய இடம் தான். நல்ல விஷயங்களை திருப்பி திருப்பி பார்க்கறனால தோஷம் இல்லை. கர்மணைவகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதய லோகசங்கிரகமேவாப்பி சம்பஷ்யன் கர்த்தும் அர்ஹதி. 3:20 பகவான் சொல்றாரு, கர்மத்தினாலேயே முக்தியை அடைந்தார்கள் ஜனகா முதலானவர்கள். அதனால லோக சங்கிரகம், உலக நன்மை, பிறர் நலம் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பார்த்தா கூட, ஏற்கனவே வேற சில காரணம் சொல்லியிருக்காரு, பொருளை அதெல்லாம் நீ ஏத்துக்கலைன்னா கூட உலக நன்மைக்காக வேண்டி பொது நன்மைக்காக வேண்டியாவது நீ காரியம் செய்யலாம். ஏன்னா ஜனகன் முதலானவர்கள் அப்படி கர்மம் செய்து முக்தி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற. ஜனகர் இல்லறத்தாராக இருந்து முக்தி அடைஞ்சார், அது எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கறதெல்லாம் தனி கதை. ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் அதுக்கு காரணம் சொல்றார், எத்யது ஆச்சரதி ஸ்ரேஷ்டக தத்தத் ஏவ இதரோ ஜனக. பெரியவன் என்ன செய்யறானோ அதை பார்த்துதான் மத்தவங்க செய்வாங்க. ச எத் பிரமாணம் குறித்தே லோகஸ்ததனு வர்த்ததே. அவன் எதை சரின்னு நினைச்சு செய்கிறானோ உலகம் அதை கடைபிடிக்கும். ராமகிருஷ்ணர் கூட இதை பத்தி ஒரு இது சொல்லுவார், மற்றவங்க நாம ஒரு அடி வழுக்குனா பெரியவங்க கீழே இருக்கிறவன் 2 அடி வழுக்குவான், மோதி 5 ரூபா லஞ்சம் வாங்கினா அவருக்கு பியூனு 50 ரூபா லஞ்சம் வாங்குவோம். ராமகிருஷ்ணர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறது நான் சொல்லல, இந்த அர்த்தத்தில் அவர் சொன்னார். அதனால பொது நன்மைக்காக வேண்டி கர்மத்தை செய்யலாம், கடமைங்கிறதுக்காக வேண்டி கர்மத்தை செய்யணும், வர்ண தர்மங்கிறதுக்காக வேண்டி கர்மத்தை செய்யணும், ஆசிரம தர்மங்கிறதுக்காக வேண்டி கர்மத்தை செய்யணும், இதெல்லாம் சொன்ன காரணம் எல்லாம் உனக்கு திருப்தி இல்லைன்னா அடுத்தது பொது நன்மைக்காக வேண்டி செய், லோக சங்கிரகம் ஏவாப்பி. அடுத்தது பெரியவன் எதை செய்வான் அதை பார்த்தா சின்னவன் செய்வான், அதனால நீ பெரியவனா இருக்கிறதுனால உலகத்துக்கு முன்னுதாரணமா இருக்கிறத வேண்டி செய் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்ற, நானே ஒரு முன்னுதாரணமா இருக்கும் பாரு அப்படின்னு சொல்றாரு நம்மே. அதுதான் இந்த 3:22 ஸ்லோகம், நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம். எனக்கு செய்ய வேண்டியதுன்னு எதுவுமே கிடையாது, எனக்கு கடமைன்னு எதுவுமே கிடையாது, ஏன்னா நான் பகவான். த்ரிஷு லோகேஷு கிஞ்சன, 3 உலகத்திலையும் எனக்கு செய்ய வேண்டியதுன்னு கிடையாது. நம்ம ஆசாமி சொல்லியிருந்தானே, அதனால இந்த இதை முதல்ல பேசிக்கிட்டு ஸ்லோக கீதைக்குள்ள வரலாம்னு நினைச்சேன். 35வது ஸ்லோகத்துல 1வது அத்தியாயத்துல அர்ஜுனன் சொல்றான், அபி த்ரைலோக்கிய ராஜ்யஸ்ய ஹேதோஹோ ஹிந்து மகீகிருதே. 3 உலகமே கிடைக்குன்னா கூட செய்ய மாட்டேன், இந்த உலகத்துக்கு அப்படி சண்டை போடுவேனா அப்படின்னா கிருஷ்ணன் சொல்றாரு,
மூணு உலகத்திலையும் எனக்கு அடைய வேண்டியதுன்னு எதுவும் இல்லை, எல்லாமே அடைஞ்சவன் தான். எனக்கு செய்யணும்னு எதுவுமே கிடையாது பார்த்தா, ஆனாலும் நான் உனக்கு வந்து குதிரையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், உபதேசம் வேற பண்ணிட்டு இருக்கேன். நான் அனவாப்தம், என்னால் அடையப்படாதது அப்படின்னும், அவாப்தம் அடையப்பட வேண்டியது, அவாப்தவ்யம் அடையப்பட வேண்டியது அப்படின்னும், மூணு உலகத்திலையும் எனக்கு எதுவும் கிடையாது. செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு எனக்கு எதுவும் கிடையாது. நம்மே பார்த்த கர்த்தவியம் அஸ்தி, செய்யப்பட வேண்டியது அப்படின்னு எதுவும் கிடையாது. அனவாப்தம் அடையப்படாதது என்றோ, அவாப்தவியம் அடைய வேண்டியது என்றோ, ரிஷிலோகேஷு மூணு உலகத்திலையும் கிஞ்சன நாஸ்தி, எதுவும் கிடையாது. ஆனாலும் நான் என்ன பண்ண, வர்த்த ஏவச்ச கர்மணி, ஆனாலும் நான் கடமை, அந்தந்த சூழ்நிலையில் என்னென்ன செய்யப்பட வேண்டுமோ அதை செய்துட்டு தானே இருக்கிறேன். பிறந்த உடனே கோகுலத்துக்கு தப்பி ஓடி வந்தேன், கோகுலத்துல இருந்துகிட்டு பூதனா சகடாசுரன் திருணாவர்த்தன் பகாசுரன் நகாசுரன் கபித்தாசுரன் வத்சாசுரன் கம்சன் வரிசையா கொண்டுகிட்டே தானே இருந்தேன். யார் யாரு உலக அமைதிக்கு கெடுதல் விளைவிப்பாங்களோ, மற்ற ஜனங்களுக்கு கெடுதல் விளைவிப்பாங்களோ, அவங்களெல்லாம் உலகத்துல இருந்து களை எடுத்துட்டு இருந்தேனே. சில கோமாளிகள் அரவேக்காடுகள் கூமுட்டைகள் சொல்லுவாங்க, அசுரர்கள் வேற, திராவ தேவர்கள் வேற, ஆரியர்கள் எல்லாம் தேவர்கள், அசுரர்கள் எல்லாம் திராவிடர்கள், அதனால ராவணன் எங்க முப்பாட்டேன், நரகாசுரன் எங்க முப்பாட்டேன், இந்த கோமாளி பயபுள்களுக்கு தெரியாது, ராவணன் மீரட்டு வட இந்தியால இருந்து இப்ப வந்தவன், தென்னிந்தியால இருந்து குபேரனை விரட்டிக்கிட்டு அந்த நாட்டை ஆட்டையை போட்டு உட்கார்ந்தவன், இந்த விவரெல்லாம் தெரியாத கூமுட்டைகள் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், கம்சன் கர்ணனுடைய கண்ணனுடைய கிருஷ்ணனுடைய மாமன். அப்ப என்ன அர்த்தம், அசுரன் தனி ஜாதி எல்லாம் கிடையாது. கஷ்யப மகரிஷிக்கு மூத்த பொண்டாட்டி அதித்திட்ட பிறந்தவங்க தேவர்கள், இளைய பொண்டாட்டி திதீட்ட பிறந்தவங்க அசுரர்கள், தனூட்ட பிறந்தவங்க ராட்சசர்கள், இன்னொரு தீட்ட பிறந்தவங்க கந்தர்வர்கள், இப்படி போகும் அந்த கதை. அப்ப இவங்க எல்லாம் ஒரே அப்பாவுடைய பிள்ளைகள், சொக்காரங்க பங்காளிகள், ஞாதிகள் சமஸ்கிருதத்தில் சொன்னா. ஆனா இவங்க எல்லாம் ஏதோ வேற வேற ஜாதி வேற வேற இனம் அப்படின்னு கூமுட்டைகள் விவரம் கேட்டதுகள் தான் சொல்ல முடியும். அஞ்சு பைசாவுக்கு சுத்தி என்ன நடக்குன்னு தெரியாத எவனோ எழுதி, அவன் என்ன ஏதாவது புக் எழுதி வச்சான்னு சொல்லிட்டு அதை படிச்சுக்கிட்டு வந்து வாந்தி எடுக்கிற கூட்டம் தான் இதெல்லாம் சொல்ல முடியும், இந்த மாதிரி முட்டாத்தனமா. அதனால சிசுபாலன் அவன் சொந்த அத்த பையன், தந்த பக்தன் சொந்த அத்த பையன், அவங்க அவங்க எல்லாம் அசுரர்கள் லிஸ்ட்ல தான் கிருஷ்ணன் சொன்னாரு. இந்த துரியோதனன் கர்ணன் எல்லாம் அசுர பிறப்புகள் தான், அவங்களுக்கு அது விவரம் சொல்லல, ஆனா விவரம் இருக்கு எந்தெந்த அசுரம் எப்படி எப்படி வந்து பிறந்தான். அத்தனையும் உங்க கிருஷ்ணன் போட்டு தள்ளார். சிசுபாலனுக்கு கிருஷ்ணனுடைய மகனை மன்னிக்கணும், துரியோதனனுக்கு மகளுக்கு கிருஷ்ணனுடைய மகனை கட்டி கொடுத்துருந்தது, அந்த மாதிரி ஒரு உறவு உண்டு அவங்க ரெண்டு பேருக்கும். எல்லாம் ஒன்று கொண்டு சொந்தம் தான், அசுரன் வேற தேவன் வேற, அவங்க கருப்பா இருப்பாங்க இவங்க வெள்ளையா இருப்பாங்க, இதெல்லாம் விவரம் கேட்டவங்கிட்ட போய் சொல்லலாம். ஏதாவது மொட்டத்துல இருந்தா போய் மிளகா அரைக்கலாம், ஏன்னா இடிச்சவன் இருந்தா காதுல பூச்சுத்தலாம், எரும மாடு ஏரோப்ளைன் ஓடுத்துன்னு சொன்னா கேட்கிறவன் எனக்கு புத்தி எங்க போச்சு, கேட்கிறவன் கேனையனா இருந்தா கேப்பையில நெய் வடியுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளை சுத்தி ஒரு கூட்டம் தெரியுது, தமிழர் டிராவிடர் அப்படின்ட்டு. அந்த கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட கூடாது, மூளையை கழட்டி வச்சாதான் அந்த கூட்டத்துக்கிட்டே போக முடியும். அதனால கிருஷ்ணன் சொல்றாரு, நான் இவ்வளவு மும்முரமா தீவிரமா காரியங்கள் பிறந்ததுல இருந்து, எல்லாரும் டீனேஜுக்கு பிறகுதான் வேலைக்கு போவாங்க, என் வேலை பிறந்ததுல இருந்து தொடங்கிட்டேன், பர்த்தையே வச்ச கர்மணி. ஏன் அப்படி பண்றேன்னு தெரியுமா இருந்துச்சுன்னா, எதி ஹி அகம்ன வர்த்தேயம், ஒருவேளை நான் காரியம் செய்யாம இருந்தேன்னு வச்சுக்கோ,
ஜாத்து கர்மண்ய அதந்திரிதஹ. சொந்தமாட்டு காரியம் செய்யாம இருந்தேன் அப்படின்னா மம வர்த்ம அனுவர்த்தந்தே மனுஷியாக பார்த்த சர்வசக. நம்ம ஆசாமி எப்படிப்பட்டவன்னா, அவரே ராமரே கிருஷ்ணரே நமக்கு தெரியுமே, கூமுட்டைகள் எப்படி பேசணும். அதாவது அவங்க எல்லாம் நல்லது செய்தாங்களா, அந்த நல்லதை நம்ம செய்வோம் அப்படி புத்தி போகாது. அவங்க இந்த தப்பு செய்யிருக்காங்களா, அப்ப நானும் இந்த தப்பு செய்யலாம்ல, இப்படிதான் புத்தி போகும். அதனால அப்படி சொல்லிட்டு வரலாம் செய்வான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் வந்து சும்மா இருக்காம என்னத்தையாவது இழுத்து போட்டு செய்துட்டு இருக்கேன். இப்போ உங்க ரெண்டு பேரும் குடும்ப சண்டை, நான் வந்து உனக்கு தேர ஓட்டுறேன் பாத்தியா, இது தேவை உண்டா? கிடையவே கிடையாது. அதான் சண்டை கூட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் வரேன், ஏன் சண்டை போடுறேன்? சில கூமுட்டைகள் பின்னாடி வந்து கிருஷ்ணனே சும்மா தானே இருந்தாரு, பார்த்துட்டு தானே இருந்தாரு, அவர் என்ன அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை காப்பாத்தினாரா, நான் மட்டும் எதுக்கு அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை காப்பாத்துறேன்னு கேட்பானு. கூமுட்டைகள் உள்ள உலகம் பெரும்பாலும் கூமுட்டைகள் தான் இருக்கும். அதனால அவங்களுக்காக வேண்டி நான் இப்படி எல்லாம் செய்கிறேன். உத்சீதேயுகு இமே லோக்காக நகுரியாம் கர்மச்சேதகம். இந்த லோகம் அழிஞ்சு போயிடும் நான் செயல் செய்யல அப்படின்னா. சங்கரஸ்யச்ச கர்த்தாஸ்யாம் உபகன்யாம் இமா பிரஜாக. குழப்பத்துக்கும் காரணமாயிடுவேன். அதனால ஜனங்கள் சமூக அமைப்பு கெட்டு போயிடும், குடும்ப அமைப்பு கெட்டு போயிடும், சமூக தர்மங்கள் கெட்டு போயிடும். அதனால நீ உன்ன பெரிய அறிவாளின்னு நினைச்சேனா, அர்ஜுன ஏற்கனவே ரெண்டாவது சொல்லியிருந்தான். அப்போ அறிவாளி மாதிரி பேசினான். இப்ப இருந்தே அப்படிதான் பேசிட்டு இருக்கேன். அது வேற ரெண்டாவது ஒரு எட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் இப்படிதான் பேசுவான். அதெல்லாம் கேட்டதை மனசுல வச்சுக்கிட்டு கிருஷ்ணன் இப்ப அவன் கால வர்றாரு. அங்கேயே உபதேசம் ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் ஆரம்பிச்சாரு. அசோச்சியான் அன்வசோச்சஸ்தம் பிரஜா வாதாம்ச்ச பாஷசே கதாசூன் அகதாசூன்ஸ்ச நானுஷோச்சந்தி பண்டிதாக. அறிவாளி மூச்சை விட்டவனை பற்றியோ இருக்கிறவனை பற்றியோ கவலைப்பட மாட்டாங்க அர்ஜுனா. நீ கவலைப்பட தேவையில்லாதவங்களை பத்தி கவலைப்படுற, பெரிய அறிவாளி மாதிரியும் பேசுற அப்படின்னு அங்கேயே கால வர்றாரு. இங்க மறுபடியும் சொல்ற, சக்தாக கர்மணி அவித்வாம்சக யதா குருவந்தி பாரத. விவரம் கேட்டவன் எப்படி பற்றுதலோட காரியங்களை செய்வானோ ததா அசக்த, அது மாதிரி வித்வாம்சக அறிவாளியான நாமல் நீ ஒன்னு அறிவாளின்னு நினைச்சா அறிவாளியான நாமளும் குறியாத் செய்யணும். சிக்கியூர் சுகு லோக சங்கிரகம், உலக நன்மையை கருதியாவது மத்தவங்க நம்மளை பார்த்து பாடம் படிப்பாங்களே, நம்மளை பார்த்து காப்பி அடிப்பாங்களே, ரஜினிகாந்த் ருத்ராஜ கொட்டை போட்டாரா எல்லாரும் ருத்ராஜ கொட்டை போடுறாங்க, ரஜினிகாந்த் மொட்டை அடிச்சாரா எல்லாரும் மொட்டை அடிக்க வேண்டியதுதான், எவ்வளவு பச்சை செலவு கொடுத்துறாளோ எல்லாரும் பச்சை செலவு கொடுத்துருவாங்க, எவ்வளோ பச்சை கலர் இது டை அடிச்சு பச்சை கலர்ல கம்மல் போட்டு பச்சை கலர்ல மாலை போட்டு பச்சை கலர்ல ரவிக்க போட்டு பச்சை கவலை சேலை போட்டாலும் எல்லாம் பச்சை கவலை. கோமாளிகள் கூட்டம், காப்பி அடிக்கிற கூட்டம், சினிமாக்காரி என்னெல்லாம் பண்றாங்களோ அதெல்லாம் காப்பி அடிக்கிற கூட்டம். நாம கிருஷ்ணனுக்கு அது அன்னைக்கே தெரியும். அதனால உலகத்துக்கு நன்மை நினைச்சேன்னா, குறியாத் வித்வான் ததாசக்த சிக்யூர்ஷுர் லோக சங்கிரகம் ந புத்திபேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்மசங்கினாம். அறியாமையில் இருக்கிறாங்க ஜனங்கள் பெரு எல்லாரும், அவங்களுக்கு நம்ம குழப்பத்தை ஏற்படுத்தப்படாது. ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சாரம். என்னமோ பாசம் பொங்கி வழிஞ்சது மாதிரி, பற்றுதல் பொங்கி வழிஞ்சது மாதிரி, அதை செய்யலைன்னா நிம்மதியே வராதுங்கிறது மாதிரி டிராமா பண்ணணும். பண்ணி மற்றவங்க எல்லாம் எப்படி காரியம் செய்யணும், நம்மளும் கூட சேர்ந்து துணி என்ன துணி இல்லாதவன் நாட்டில் துணி போட்டவன் பைத்தியக்காரங்கிற மாதிரி அஞ்ஞானத்தினால கர்மம் செய்துட்டு இருக்கிற உலகத்துல
நம்ம கர்மம் செய்ய மாட்டோம்னு இருந்தா நம்மள பைத்தியக்காரன் தான், நம்மள அவங்க கூட சேர்ந்து செய்ய வேண்டியதான். ஒரு இது சொல்லுவாங்க நம்ம ஊர்ல தான் நினைக்கிறேன், கன்னியாகுமரியில தான் நினைக்கிறேன், மீன் தின்றவன் ஊர்ல போனா எனக்கு நடுக்கண்டத்தை வை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா வாழை எப்படி செய்ய தின்னு தெரியாது, கரையை எப்படி தின்னு தெரியாது, அதனால நடுக்கண்டத்தை வை அப்படின்னு சொல்லி ஏதோ மீன் தின்னு தெரிஞ்சது மாதிரி சொல்லிக்கணும் அப்படின்னு. அது மாதிரி ஜோஷயே சர்வ கர்மா, எல்லா காரியத்தையும் செய்யணும். எப்படி செய்யணும்? யுக்தக யுக்தனாக, அசக்தக பற்றுதல் இல்லாம செய்யணும் அப்படின்னு இந்த 3:20 3:26 வரைக்கும் உள்ள ஸ்லோகங்கள்ல பகவான் சொல்றார். இதுல நான் உங்களுக்கு சொல்லும்போது பொது நலத்துக்காக வேண்டி ஒருவன் பற்றுதல் இல்லாமல் செய்யக்கூடும். கடமை அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒருவன் செய்தால் கூட அது பற்றுதல் இல்லாமல் செய்த கணக்கில் தான் எடுத்துக்க முடியும். அந்த செயல் மூலமாக என்ன பலன் வருமோ அது அவனுக்கு வராது, ஆனாலும் அதை செய்கிறான் வேற ஒருத்தவங்களுக்காக வேண்டி அப்படிங்கிற போதும் அது பொது கர்ம பற்றில்லாம செய்யறதுலாம் வரும். அப்புறம் அவனுக்கு அந்த செயல் மூலமாக வரக்கூடிய பலன்ல இஷ்டம் இல்ல, மன தூய்மை விருப்பு வெறுப்புல இருந்து வெளியே வரதான் அவனுடைய நோக்கம், அதுக்காக வேண்டி செய்யறான். அப்பவும் அது பற்றுதல் இல்லாம செய்யறதுலாம் வரும், பலனை எதிர்பாராம செய்யறதுலாம் வரும் அப்படிங்கிறது கூட நான் சொல்லி இருந்தேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஞாபகம். நீங்க தொடக்கத்துல உள்ள 1, 2, 3 அந்த வகுப்புகளை திருப்பி ஒரு தடவை கேட்டீங்கன்னா தெரியும், நான் இத அப்பவே ஒத்துக்கிட்டு இருந்தேன், பலனை எதிர்பாராமல் காரியங்கள் செய்ய முடியும், செய்யறவங்க இருக்காங்க, ஞானிகள் பொதுவா அப்படி செய்வாங்க அப்படிங்கறதும் சொன்னேன். இப்போ நம்ம அப்படி செய்யறோமா? பலனை எதிர்பாராம காரியம் செய்ய முடியுமான்னு என்ன பொறுத்த வரைக்கும் முடியும். ஒரு செயலை அதனுடைய பலன் எப்படி வந்தாலும் ஏத்துக்கிறதுங்கிற மனபாவத்தோட செய்தாலும் கர்ம பலனை எதிர்பாராம செய்யறதுக்கு சமானம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா நாம அப்படி செய்யறோமா அப்படிங்கறத இல்ல கேள்வி. கிருஷ்ணன் செய்தாரு, ராமர் செய்தாரு, பல பேர் பெரியவங்க செய்திருக்காங்க, செய்வாங்க, இன்னும் பெரியவங்க செய்துட்டு இருப்பாங்க. நாம செய்கிறோமா அப்படிங்கறதான் கேள்வி. எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த ஒரு செயலை செய்கிறதோ செய்யாமல் இருக்கிறதோ நம்முடைய மனசுல பதட்டத்தை ஏற்படுத்தாதோ அழுத்தத்தை ஏற்படுத்தாதோ டென்ஷன் ப்ரெஷர் எல்லாம் வராம இருந்தால், இன்பம் துன்பம் வராம இருந்தால், எந்த விதமான உணர்ச்சிகளும் தூண்டப்படாம இருந்தால், இதெல்லாம் சில அடையாளங்கள். நம்முடைய நிம்மதி குலையாம இருந்ததுன்னா நாம காரியங்களை சரியா செய்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்முடைய நிம்மதி குலையுது அப்படின்னா நம்ம சுற்றி நடக்கிற சம்பவங்களால நாம சமநிலையில யோக பாவனையில காரியங்கள் செய்யலைன்னு அர்த்தம். இது ஒரு அடையாளமா ஸ்கேலா வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கும், நாம கீதையில அங்கங்க போகும்போது அங்கங்க சொல்றேன். ஒட்டுமொத்த கீதையும் ஒரே நாள்ல எடுப்பேன் நான் இந்த வாக்குறுதியும் கொடுக்கல. பொதுவா கீதையை இவ்வளவு நாள்ல முடிப்பேன்னு நான் வாக்குறுதி கொடுக்கறது இல்லை, அது அவங்க அவங்க அதிர்ஷ்டம் போல. அதனால ஆசை இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் கூட செயல்கள் செய்கிறோம். எனக்கு தெரியாது அடுத்தவங்களை நான் அழைக்கிறதுக்காக நான் ஆள் இல்லை, செய்ய முடியுமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் செய்ய முடியும். ஞானிகள் அவதாரங்கள் பெரியவர்கள் செய்வார்கள்,
யார் யாரும் நிம்மதியா இருக்காங்களோ அவங்கெல்லாம் அப்படி செய்யறவங்களாம். அதையும் பலன் எதிர்பார்த்து செய்வதாகத்தான் சொல்ல முடியுமானா, அதுல அபிப்பிராய வித்தியாசம் இருக்கு. பூஜ்ய சுவாமிஜி அதை அப்படி ஒத்துக்கிறது இல்லை, நான் அதை ஒத்துக்கிறேன். விவேகானந்த சாமி நான் எல்லாம் ஒத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா பலனை எதிர்பார்த்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் எடுக்கிறதுல வித்தியாசம். அந்த வித்தியாசத்தையும் நான் ஒரு நாலஞ்சு விதமா அதை சொல்லியிருக்கிறேன். நீ மறுபடியும் அந்த ஸ்லோகம் வரும்போதும் மறுபடியும் இதே கதையை பாடுவேன். உங்களுக்கு காது குளிக்கிற வரைக்கும் வேதாந்தத்துல சில விஷயங்கள் திருப்பி திருப்பி வரும். சில சமயம் கிருஷ்ணன் திருப்பி சொல்லுவாரு, இல்லது நான் திருப்பி சொல்லுவேன். அதனால நீங்க தொடர்ந்து வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு தடவை இல்லாட்டா ஒரு தடவை உங்களுக்கு அது தெளிவு பிறக்கும்.